BHK, 3 BHK, ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அண்ட் கமர்ஷியல் அவைலபிள் ஃபார் ரெண்ட் இன் கொளத்தூர், நியர்பை மெரிடியன் ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல், பேக் சைட் ஆஃப் ரெட்டேரி. ப்ளீஸ் கான்டாக்ட் 9003455554. செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா கடந்த ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்துட்டு வந்தாங்க. அரசு, அவங்க வேலை பார்க்கும் நிறுவனம், நட்பு வட்டாரங்கள் என பலரும் அவருடைய மருத்துவ செலவுக்காக நிறையவே பணம் கொடுத்து உதவி பண்ணினாங்க. தன்னால் முடிஞ்ச வரையில் போராடி எப்படியும் மீண்டு வந்து விடுவேன் என்கிற நம்பிக்கையுடன் தான் 2 கீமோதெரப்பியையும் புன்னகையோடு எதிர்கொண்டாங்க. அவருடைய இன்ஸ்டா பேஜில் தான் எதிர்கொள்ளும் வழியை கூட அத்தனை பாசிட்டிவோட எனர்ஜியாக தொடர்ந்து பகிர்ந்துட்டு வந்தாங்க. இறுதியாக அப்ளாஸ்டிக் அனீமியா என்கிற பிரச்சனை ஏற்பட அதற்கான சிகிச்சைக்காக பண உதவி கோரி தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டு இருந்தாங்க. அதற்காக சிகிச்சை நடைபெறவிருந்த நிலையில் அதற்கு முன்னதாக ஏற்பட்ட அவரது மறைவு பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அத்தனை நம்பிக்கையோட மீண்டு துளிர்விட காத்திருந்த செடியை வேருடன் வெட்டி சாய்த்திருக்கிறது காலம். மீண்டு வருவேன், செய்தி வாசிப்பேன் என்கிற அவரது நம்பிக்கை அத்தனை பேருக்குள்ளும் நம்பிக்கையை விதைக்க, நிச்சயம் நீ மீண்டு வருவாய் சௌந்தர்யா என அவரை போலவே அவருடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் அதீத நம்பிக்கையுடன் காத்திருந்தாங்க. அவரது இந்த திடீர் மறைவு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிரஸ் கிளப் பத்திரிகை நண்பர்களின் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அவரது உடல் தற்போது அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நீங்கள் எதுவும் இல்லாத நிலையிலிருந்து துவங்கலாம், அதிலிருந்து வழி ஏதுமற்ற அந்த நிலையிலிருந்து ஒரு வழி பிறக்கும் என தன்னம்பிக்கையுடன் இருந்தவர் இல்லாமல் போனதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது மனம்.